வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் பொரி குழம்பு. அது இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ஒரு அயன் சத்துள்ள ஒரு ரெசிபி. ரொம்ப அனிமிக்காக இருக்கவங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முருங்கைக்கீரை பொரியல் செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே இதில் ஒரு 1/2 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து ஒருத்தவங்க நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போது ஒரு 4-5 பல் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சிம் பண்ணிகிட்டே செய்யுங்க, அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். சிம் பண்ணிவிட்டு இப்போ முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 3 மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து நல்லா இப்போ வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போது இது ஒரு 10 நிமிஷம் வதக்கினா போதும். முருங்கைக்கீரை வந்து நிறைய வதக்க தேவையில்லை, அது வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வந்து வதக்கினா போதும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேங்காய் துருவை சேர்க்கணுன்னா கேஸ் இந்த சமயத்தில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. அது வந்து ரெடி ஆகிடும். இப்போ பொரி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா பொரியணும். இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து வதங்கணும். இப்போ இது கூட ஒரு 7 பல் அளவுக்கு பூண்டை வந்து நல்லா தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து அந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட முருங்கைக்காய் சேர்த்துக்க போகிறோம். முருங்கைக்காய் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வந்து ஒரு வட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இதை மூடிடலாம். மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அருமையான பொரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸில் கட்டலாம் வாங்க. இப்போது அருமையான பொரி குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.